بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا மை யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதில்லலா வமை யுதலில் ஃபலா ஹாதியலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிபடி வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகளாருடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் திருமறை குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் நமக்கு மிக தெளிவானதொரு செய்தியை கூறி சென்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் புத்தளம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடத்தப்படுகிற இந்த சிறுகொழிப்பு மாவட்ட மாநாட்டிலே மூட நம்பிக்கையும் இன்றைய முஸ்லீம்களும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இஸ்லாத்திற்கும் இணை வைப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இஸ்லாத்திற்கும் பிதியத்துகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இதுபோன்று இஸ்லாத்தோடு தொடர்பு படாத பலவிதமான விஷயங்கள் இன்றைக்கு இஸ்லாமாக மக்களுக்கு மத்தியிலே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூட நம்பிக்கையும் முஸ்லீம்களும் என்ற தலைப்பை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மூட நம்பிக்கை இருக்கிறது என்று பேசப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் இஸ்லாமிய நம்பிக்கை விஷயத்தில் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் மூட நம்பிக்கையும் முஸ்லீம்களும் என்று தலைப்பு போடுகிற நிலைமை இன்றைக்கு சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது.
அது மாத்திரமல்லாமல் பொதுவாகவே நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய பலவிதமான அமைப்புகள் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, தப்லீக் ஜமாத் இருக்கிறது, ஜமாத்தே இஸ்லாமி இருக்கிறது, இதுபோன்று தரிகாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு இஸ்லாமிய பிரச்சாரம் நாட்டுக்குள் நடந்தால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மூடநம்பிக்கை மிஞ்சுமா? மூடநம்பிக்கை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் எவ்வளவு பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் மூடநம்பிக்கையில் திளைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் காண்பீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மூடநம்பிக்கைகளை பொறுத்தவரையில் குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பால், குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தொனிப்பொருளில் குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாமல் வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் மூட நம்பிக்கைகளை முழுமையாக அழிப்பதற்கு பெரும் பாடுபட வேண்டிய நிலைமை தௌஹீத்வாதிகளுக்கு காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தௌஹீத் பேசக்கூடிய, நாங்களும் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் கூட இந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை, குறிப்பாக ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இது மாதிரி மாநாடுகள் நடத்துவார்கள், நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், பொதுக்கூட்டங்கள் போடுவார்கள், அதுக்கு பேர் என்ன? இஜிதிமான்றுவாங்க. நாங்கள் இஜிதிமா வச்சிருக்கிறோம். இஜிதிமாவில் என்னப்பா தலைப்பு? பாலஸ்தீனத்தில் நடப்பது என்ன, செச்சினியாவில் நடப்பது என்ன, குடும்ப வாழ்க்கை எப்படி செய்ய வேண்டும், இது மாதிரி ஒரு காமனான தலைப்புகள் எது இருக்குமோ அதை மாத்திரம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்? விதியத்தை முன்னிறுத்தி விதியத்துக்கு எதிராக பேசினால் கூட்டம் சேராது என்று நினைக்கிறார்கள், அல்லது ஷிர்க்குக்கு எதிராக பேசினால் பிரச்சனை வந்துவிடும், மூட நம்பிக்கைகளை எதிர்த்தோம் என்றால் சமூக அங்கீகாரம் கிடைக்காது, அதனால் இதையெல்லாம் எதிர்க்க கூடாது, நீ செய்யறத நீ செஞ்சிக்க, ஒக்கோமை அன்னை தேவாலே அப்பித்தி அன்னை ஏவாலே என்று சொல்லுவாங்கல்ல சிங்களத்தில், அது மாதிரி நீ செய்யறத நீ செஞ்சிக்க, நான் செய்யறத நான் செஞ்சுக்கிறேன் என்ற பாணியில் பல இயக்கங்கள் இன்றைக்கு தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகுக்கு தந்தார்களே, தருகிற போது இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இந்த உலக மக்களுடைய, குறிப்பாக மக்கமா நகரத்தைச் சேர்ந்த அரபுகளுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? உலகத்தில் இருந்த நம்பர் ஒன் அயோக்கியங்க அவங்களா தான் இருந்தாங்க. நம்பர் ஒன்ல ஒரு கேடு கெட்ட, ஒழுக்கம் கெட்ட ஒரு சமுதாயத்தை வைக்க முடியும்னு சொன்னா அது அந்த மக்கமா சமுதாயம், மக்கமா நகரத்து சமுதாயம் தான். இன்னைக்கும் பாக்கிறோமா இல்லையா? அபு ஜஹல், உத்துபா, சைபா, வலித் இப்னு முகீரான்னு பேர்களை சொன்னாலே மனசுல என்ன வரும்? இவங்க எல்லாம் நல்ல மனுஷன் கிடையாது. நல்ல மனிதன் கெட்ட மனிதன் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நல்ல மனிதன் கெட்ட மனிதன் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்து அபு ஜஹல் சொல்லி பாருங்களேன், அவன் கெட்டவன் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தனை பார்த்து உத்துபான்னு சொல்லி பாருங்க, அவன் கெட்டவன் புரிஞ்சுக்கிறான். அந்த அளவுக்கு தாங்கள் கெட்டவைகள் தான் செய்கிறோம் என்ற அளவுக்கு நிறைந்து காணப்பட்ட மூட நம்பிக்கைகளையும் ஒழுக்கங்கட்ட செயல்பாடுகளையும் முன்னெடுத்தவர்கள் மக்கமா நகரத்து காபிர்கள். ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை கொண்டு வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை நிலைநாட்டுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக முஸ்லிம்களுக்கு சொல்லுகிறார்கள் ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? நீங்கள் மற்ற சமுதாயத்தவர்களை பின்பற்றுவீர்கள், காப்பி அடிப்பீர்கள். எப்படி தெரியுமா? ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம், அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள்.
அவர்களை போன்றே செயல்பட விரும்புவீர்கள் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நசாரா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க யாரை மீன் பண்ணி பேசுறீங்க, யூதர்களையும் நசாராக்களையுமா? யூத நசாராக்களை தான் நாங்க ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவோம் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்களா என்று சொல்லி சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தில் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன், வேற யாரு? அவங்களதான்பா. நீங்க ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் அவர்களை பின்பற்ற ஆசைப்படுவீர்கள், அவங்க செஞ்ச காரியத்தை செய்வீங்க, செஞ்சிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் ரியல் முஸ்லிம் பாங்க. இதை சொல்றாங்களா இல்லையா? கபரை வணங்கிக்கிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? பார்த்தீர்களா, வஹாபிகள் இணை வைக்கிறார்கள்ங்கிறாங்க. வணங்குறது கபரு, வணங்கிட்டு நம்மளை பார்த்து சொல்றது என்ன? வஹாபிகள் அவர்கள் இணை வைக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு எதிராக உரையாற்றுகிறார்கள். இந்த அளவுக்கு காரணம் என்ன? ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கா காபிர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? நிர்வாணமாக கஅபத்துல்லாவை வலம் வந்தார்கள். கஅபத்துல்லா இருக்குதே, கஅபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வந்தார்கள். தவாப் செய்யும் போது அந்த அளவுக்கு அவர்களுடைய நம்பிக்கை மூடத்தனமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் தகர்த்து எறிந்தார்கள், இல்லாமல் ஆக்கினார்கள். பலவிதமான மூட கொள்கைகளையும் அடித்து நொறுக்கித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நிலைநாட்டி விட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் தொப்புள் கொடி உறவுகளுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னவெல்லாம் மூட நம்பிக்கை தெரியுமாங்க? பட்டியல் போட்டாம், அதுக்குன்னு தனி மாநாடு நடத்துற அளவுக்கு பட்டியல் இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்கிறது என்றால், ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லி காட்டுகிறேன். பெரும்பாலும் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுக்கு மத்தியில் சிறுக்கிலும் விதயத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்பது கூட மறந்த நிலை காணப்படுகிறது. அவங்க என்னென்ன செய்யறாங்கிறது கூட நமக்கு மறந்துருச்சு. காரணம் என்ன? நாம் அதை செய்யறதில்லை. சில துவாக்கள் இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள்லாம் அடுத்த வழிகேட்டில் இருக்கும்போது தரீக்காவாதியாக அல்லது ஒரு தபலீகவாதியாக அல்லது வேறு ஒரு சிந்தனையை கடைபிடித்தவராக இருக்கிற நேரத்தில் சில துவாக்களை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. குர்ஆன் சுன்னாவில் இருக்காது. இன்னைக்கு தௌஹீது கொள்கை ஏற்று தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலை உருவாகி ஒரு 10 வருடம் கடந்திருக்கும். இப்போ உங்ககிட்ட கேட்டா அந்த துவா கூட மறந்திருக்கும். ஏன் தெரியுமா? நாம் அதை செய்யறதில்லை. சரிதானே? செய்யாத காரணத்தினால இல்லாத ஒரு பொய்யை மனதிலே மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. இதுதான் நம்முடைய நிலை. ஆனால் நமக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? உதாரணத்துக்கு நம்ம ஊர் ஆலிம் சாக்கள்கிட்ட எல்லாம் குர்ஆன் இருக்குதோ இல்லையோ, பால் கிதாப் இருக்கு தெரியுமா? குர்ஆனை வச்சிருக்காங்களோ இல்லையோ? குர்ஆனால என்னங்க லாபம் வரப்போகுது? எவனாவது செத்து போனான்னு சொன்னா குர்ஆன்ல 30 ஜுசு தேவையில்ல, அதான் தனியா பிரிச்சு யாசின் ஒன்று போட்டு வச்சிருக்காங்கல்ல, அது மட்டும்தான் பாக்கெட்ல இருக்கு. கரெக்டா பாக்கெட் சைஸுக்கே அந்த புக்கை செஞ்சிருப்பான் பாத்திருக்கீங்களா? எதுக்கு? ஆலிம் சாக்கு ஈஸியா பாக்கெட்ல ஓட்டு போறதுக்கு, யாசின் ஓதுறதுக்கு. அப்ப யாசின் ஓதி குர்ஆனை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இன்னொரு நிலை என்ன? பால் கிதாபு வாக்குறது. பால் கிதாபு, மை வெளிச்சம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பால் கிதாபு பார்த்தாக்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துடும், இதுல என்ன ஃப்ராடு தனம் எல்லாம் பண்ணுவாண்டு. புருஷன் பொஞ்சாதியோட கோச்சிட்டு போயிட்டாருன்னு வைங்க, பொஞ்சாதி என்ன செய்வா தெரியுமா? ஊர்ல இருக்கிற ஆலிம்சாட்ட போவா, ஆலிம்சா ஐ எம் வெரி சாரி, என் புருஷன் ஓடி போயிட்டான், என்னை விட்டுட்டு போயிட்டான், ஒரு சின்ன சண்டை ஏதோ ஒன்று நடந்து போயிட்டான், அவன் எப்போ திரும்பி வருவான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதை அவன் அப்பன்ட்ட போய் சொன்னா கூட ஏதோ மகனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிருவாரு. ஆலிம் சாட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? டோன்ட் வரி, நான் பார்க்குறேன். என்ன பார்ப்பாரு?
பால் கிதாப் எடுப்பார், எடுத்து ஒரு அது யாசின் கிதாப் சைஸுக்கு தான் வச்சிருப்பாங்க, எடுத்து பிரட்டி கொடுப்பார். அது வந்து அரபு தமிழில் இருக்கும். அரபு தமிழ்னா எப்படி, தங்கிலீஷ் எழுதுவியல்ல, எஸ்எம்எஸ் அனுப்புவோம் இல்லைங்க, அஸ்ஸலாமு. உதாரணத்துக்கு நான் நலமாக இருக்கிறேன், நான் என் டபுளே என் போடுவியல்ல, இது மாதிரி அரபு தமிழ்னா என்ன, தமிழை அரபுல எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதி வச்சு அந்த கிதாப் இருக்கும், உடனே பிரட்டி என்ன செய்வார், எங்கேயாவது இடத்துல கையை வைங்க அப்படிம்பாரு. அந்த பொண்ணு கையை வைக்குமா, உடனே வாசிப்பார், இந்த பால் பார்த்தவளே பொம்பளியா இருந்தா வெளே, ஆம்பளியா இருந்தா வெனே, சரியா, இந்த பால் பார்த்தவளே உன்னுடைய கணவன் தொலைந்து விட்டதாக வந்திருக்கிறாய், இது அவன் சொல்றான்டா, என்ன புரிஞ்சுக்கிறது, கன்ஃபார்மா அந்த புக்கில் இல்லைன்னு அர்த்தம். இவ கரெக்டா இதுக்கு தான் வருவான்னு புக்கில் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்களா, உன்னுடைய கணவன் தொலைந்து விட்டதாக வந்திருக்கிறாய். முன்னுக்கே முன்னாடியே கேட்ட சில சில பொம்பளை கரெக்டா சொன்னார் தெரியுமா, என் புருஷன் இதுக்கு தான் போகணும்னு எல்லாம் எல்லாம் அத்தியாசலாக சொல்லிட்டாம்பாங்க. எல்லாம் எப்படி அத்தியாசலாக அவன் சொல்லுவான், போய் உட்கார்ந்து அழுகிற அளவில் இவன் கொட்டி முடிச்சிருப்பா, எல்லாத்தையும் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் இவர் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். சரி, இப்போ பால் கிதாப் பார்ப்போமா, கையை வைங்க. கையை வச்சாச்சு, இந்த பால் பார்த்தவளே உன் புருஷன் இதுக்காகத்தானே ஓடி போனான், ஆமாம் சரியாக சொல்லிட்டாரே, இவ தான் முன்கூட்டியே சொல்லியிருப்பாத, அவக்கு அது மறந்து போயிருக்கும், சரியாக சொல்லிட்டாளே. அப்போ அது மாதிரி பார்த்துக்கிறது. ரெண்டாவது என்ன, உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் இதில் தான் பிரச்சனை வந்ததல்லவா, கரெக்டா இருக்குது. இப்படி மூணு பிட்டை போட்டு முடிய, ஆலிம்சான்னா ஆலிம்சா தான், சரியா சொன்னார், எப்படியும் என் புருஷன் வந்துடுவான் சொன்ன மாதிரி. ஏதோ ஒரு காரணத்தில் அவன் ஊட்ட விட்டு போயிருப்பான், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் திரும்பி வந்துட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. பால் கிதாபுல சொன்ன மாதிரி நடந்துட்டு இன்றைக்கும் இந்த பால் கிதாபு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா, நடந்து கொண்டு இருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்ற குர்ஆன் சுன்னா ஆய் ஒரு பக்கம் இருக்கிறது, இது பொய் தான்ங்கிறதுக்கு லாஜிக்கல் என்ன புரியலாம் தெரியுமா, நம்ம நாட்டில் இன்றைக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்ன தெரியுமா, தமிழ் மக்களுக்கு மத்தியில் பிரபாகரன் செத்துட்டானா இல்லையா, இது ஒரு சர்ச்சை இருக்குது. பிரபாகரன் செத்து விட்டான், அவரை கொன்று புதைத்து விட்டார்கள், ஆனால் அவர் மேலே உள்ள ஒரு மதிப்பு மரியாதை பாசத்தினால அந்த சமுதாயம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் சாகலை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு டவுட்டு தானே, செத்தன்ற ஒரு கூட்டம் சொல்லுது, சாகலன்ற ஒரு கூட்டம் சொல்லுது, உலகத்தில் உள்ள எல்லா ஆலிம் சாகலை பால் கிதாபையும் கொண்டு வா, என்ன செய்வோம், பிரபாகரன் எங்க, பிரபாகரன் பொஞ்சாதி எங்க, மகள் எங்க, மகன் எங்க, என்ன நடந்தது, இந்த இசை பிரியா கே சொல்லிருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துருவோம். உண்மையானதா சொல்லணும் இல்லைங்க, என்ன அர்த்தம், அப்ப ஒரு கிதாபு மேல கொண்ட நம்பிக்கை அல்லாஹ் மேல இல்லை, என்ன நினைக்கிறான்னு கேட்டா ஆலிம்சா கண்டுபிடிச்சு தந்துருவாரு. நம்ம நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஆலிம்சாமா டாக்டர் மாறும் என்ஜினியர் மாறும் தான், ஏன் தெரியுமா, டாக்டர் 4 வருஷம் படிச்சு MBBS ஆகிட்டு வந்திருப்பான், மருத்துவம் செய்யறதுக்கு வந்து அவன் டெஸ்ட் பண்ணி நீங்க யூரின் டெஸ்ட் எடுத்து ரத்தம் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு மறந்து தருவான். ஆலிம்சாட்ட போனீங்கன்னா அது ஒண்ணுமே எடுக்காமலே உங்களுக்கு மறந்து தந்துருவாரு. என்ன மறந்து தருவாரு, வெறும் உங்கள்கிட்ட எடுக்கிறது 500 ரூபாயோ 1000 ரூபாயோ, அவருக்கு செலவு எவ்வளவு தெரியுமா, 1 ரூபா. ஒரு நூல் எடுத்தாச்சு, இப்படி கையில் பிடிச்சாச்சு, பார்த்துருக்கீங்களா, இப்படி சுற்றினா நூலை டைட் ஆக்குறதுக்கு, டைட் ஆகியாச்சு, இங்கே கட்டணுமா இங்கே கட்டணுமா, பொம்பளையலாக இருந்தால் இங்கே, ஆம்பளையலாக இருந்தால் இங்கே, பொம்பளையலாக இருந்தால் கழுத்தில், கழுத்தில் மாலை போடுவாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யறது, நூலை மந்திரிச்சு போடுறது. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இது மார்க்கத்தில் உண்டா, நபிகளார் செய்தார்களா, நபிகளார் காட்டி தந்தார்களா, முகமது நபி அவர்கள் இப்படி ஒரு மருத்துவத்தை செய்ததை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா, இல்லை. அதே மாதிரி இன்னொரு விதமான ஒரு மூட நம்பிக்கை என்ன, ஜின் வைத்தியம் பார்க்கிறது, ஜின்ன வச்சு ஜின் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, முஸ்லிம்கள் நம்ப வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மூட நம்பிக்கையின் உச்சகட்டமாக இந்த ஜின்ன வச்சு ஜின் என்ற பெயர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜின்னை வைத்து ஆபரேஷன் செய்கிறோம், ஜின்னை வைத்து பிரசவம் பார்க்கிறோம், ஜின்னை வைத்து அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அப்ப இது மார்க்கத்தில் உள்ளதா, மார்க்கத்தில் இப்படி ஏமாற்ற முடியுமா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது நான் ஜின்னை வைத்து அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொன்னார்களா, இல்லை. ஆனா என்ன செய்யறோம், ஜின் என்ற ஒரு படைப்பினத்தை நம்ப வேண்டிய முஸ்லீம்கள் அதை தவறாக நம்பி செயல்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்கள். அதே மாதிரி ஏற்கனவே பட்டிமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு செய்தி, பேய் பற்றிய நம்பிக்கை தொடர்பாக சொன்னார்கள்,
இன்னைக்கு நம்ம கேட்கும் போதே பேயா இதெல்லாம் நம்புவோமா என்று நாம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் பேயை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கும் என்ன செய்ய மாட்டான், மையவாடி பக்கமாக 12 மணி தாண்டினா போக மாட்டாங்க. எதுக்கு? பேய் வந்துடும். நம்ம ஆக்கள்கிட்ட சொன்னால் மையவாடியில் படுத்தலமிட்டு வந்துடுவாங்க. என்னடா பேய்ங்கிறீங்க, பெசாசுங்கிறீங்க, மார்க்கத்தில் உண்டாது. ஆனால் பேய் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. குறிப்பாக பேய் இல்லைங்கிறீங்க, எங்களை பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு பேய் வந்தது எப்படி ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியுமா. அவள் படுத்தின வாடும்பாங்க. இந்த பேய் பேய் வர்றது பார்த்துருக்கீங்களா? யாருக்கு இங்கே பேய் வரும்? பேய் பிடிச்ச பேய் பிடிச்சம்பாங்கல்ல, யாருக்கு பேய் பிடிக்கும்? பேய் பிடிக்கிற லிஸ்டெல்லாம் எடுத்து பாருங்கள். 80 வயசு கிழவிக்கு பேய் பிடிச்சதுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. ஒரு 90 வயசு ஆம்பளைக்கு பேய் பிடித்தது கேள்விப்பட மாட்டீங்க. யாருக்கு கேள்விப்படுவீங்க தெரியுமா? 18 வயசு குமரி பிள்ளைக்கு, இல்லைனா 20 வயசு குமரி பெண்ணுக்கு, இல்லைனா கல்யாணம் முடித்த புது பொண்ணுக்கு, அல்லனா கல்யாணம் முடிக்காத ஆம்பளைக்கு, அல்லது கல்யாணம் முடித்த புது மாப்பிளைக்கு பேய் வந்ததாக நீங்கள் அவதானிக்க முடியும். சொல்லுவாங்க, பாவம் கல்யாணம் கட்டி 1 மாதம் கூட இல்லை, அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிட்டு எத்தனையோ டாக்டர்ஸ் மாட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க, எத்தனையோ வைத்தியம் பார்த்தாச்சு, அந்த பேயை வந்து நீக்க முடியலை. ஏன் குமரி பிள்ளைக்கு பார்த்து பேய் வருது தெரியுமா? அல்லது ஏன் கல்யாணம் முடித்த புது பொண்ணுக்கு பார்த்து பேய் வருது தெரியுமா? யோசிக்கணும், எதுக்காக பேய் வருகுது? கல்யாணம் முடித்த புது பொண்ணு இருக்கால, அவள் மருமகளாக மட்டுமே இருந்தால் என்று சொன்னால் பெரும்பாலான வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? மருமகள் மாமியாருக்கு டீ போட்டு கொடுக்கணும். மருமகள் பேயாவும் சேர்ந்திருந்தான்னு வைங்க, மாமியார் மருமகளுக்கு டீ ஊற்றி கொடுப்பாள். நடக்குமா இல்லையா? மருமகள் மருமகளாக இருந்தால் என்ன செய்வாங்க? ஏய் டீ ஊற்றி போ, சமை துவை ரெண்டுக்கிட்டே ஓர்டர் போட்டுக்கிட்டு இருப்பா. மருமகள் பேய் வந்ததா சொல்லிட்டான்னு வைங்க, அம்மாடியோ பேய் வந்துருச்சு, நம்ம கிட்ட போனோம்னா நம்மளையும் கொண்டு போகணும், என்னம்மா உனக்கு டீ வேணுமா? பேய் டீ குடிக்கும், பேய் பிளேன் டீ குடிக்கும், பேய் சாப்பிடும், இதெல்லாம் யோசிக்க வேணாமா? அது நடிப்பு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு வழி தேடி அது ஒரு வழியாக மக்கள் நினைக்கிறார்கள். செத்து போன உயிரோடு வருவானா? என்னைக்காவது வந்திருக்கிறானா? இந்த யுத்தத்தில் எத்தனையோ பேரை கொலை செஞ்சானே, ஒருத்தனாவது வந்து மஹிந்த ராஜபக்சரை கழுத்தை பிடிச்சானா? சரத்பொன்சேகரை கழுத்தை பிடிச்சானா? ஆனால் இன்றைக்கும் இந்த பேய் நம்பிக்கையினால தர்காக்களில் கொண்டு வந்து கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய ஆக்களை பார்க்குறோம். தர்காக்களில் கொண்டு வந்து வைத்தியம் என்ற பெயரில் அவர்களை காலம் கடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? பேய் பிசாசு ஜின்னு மண்ணு என்று சொல்லி மார்க்கம் சொல்லாத நம்பிக்கைகளை நம்பிக்கொண்டிருப்பது, அதுதான் இதற்குரிய காரணம். உங்கள் ஏரியாவில் நிறைய தர்காக்கள் இருக்குல்ல, இந்த ஏரியா குறிப்பாக புத்தளம் மாவட்டம் வர்ற வழியில் நிறைய தர்காக்கள் இருக்குது. சிலாபத்திலேருந்து ஆரம்பித்து வர்ற வழியில் பூரா தர்காக்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான தர்கா இது கீரியங்கல்லி. கீரியங்கல்லி தர்கா இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் இருக்குதாம். எந்த எண்ணெய் தெரியுமா? அந்த எண்ணெயை யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க எடுத்து வயிற்றில் தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குறிப்பாக பிரசவ வலி லேசாகணும் என்று சொன்னால் கீரியங்கல்லி எண்ணெயை பூசினா பிரசவ வலி லேசாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த ஏரியாவில். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல இருந்து காலியில் இருந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து வண்டி பிடிச்சி வந்துட்டு போவாங்க இந்த எண்ணெயை வாங்கிட்டு போகிறதுக்கு. எதுக்கு? பிரசவ வலி லேசாக, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த எண்ணெயை பூசினா அதெல்லாம் சரி வந்துடுமா? ஏ அங்கே இருக்கிறவன் வந்து டாக்டரா? அங்கே இருக்கிறவன் படுக்கிறானா? என்ன சொல்லி அந்த எண்ணெயை தடவினா உங்களுக்கு குழந்தை கிடைக்குதுன்னு நினைக்கிறோமே, குழந்தை கிடைக்கும் அல்லது பிரசவ வேதனை லேசாகும் நினைக்கிறோமே, இதுக்கு என்ன லாஜிக்கு, என்ன மார்க் அனுமதி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யாருக்கும் கற்றுத்தரவில்லையே. குழந்தை எத்தனை நபித்தோழியர்கள் குழந்தை பெற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் இந்த உலக வரலாற்றில் குழந்தை பெற்றுக் கொண்டவங்களே கிடையாதா? அவர்கள் எல்லாம் அவங்களுடைய பிரசவ வலியை நீக்குவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகிறான், பிரசவ வலியை பொறுத்தவரை, ஒரு தாயை பொறுத்தவரையில் அவள் கஷ்டப்பட்டுத்தான் சுமக்கிறாள், கஷ்டப்பட்டுத்தான் பெற்றெடுக்கிறாள். சுமக்கிறதும் கஷ்டம், பெற்றெடுக்கிறதும் கஷ்டம், இந்த ரெண்டையுமே அது பெண்கள் சகித்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கும்போது
இந்த எண்ணெயை பூசினா எனக்கு பிரசவ வலி லேசாயிரும், அல்லது இந்த எண்ணெயை பூசினா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்னா குழந்தை கிடைக்கிறதுக்கும் கரு உருவாகுவதற்கும் இந்த எண்ணெய்க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இதை செய்யறது யாருங்க? இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள், இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரிகள், இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள். மார்க்கம்னு நினைச்சுக்கிட்டு செத்து போனவன்ட்ட போய் கையேந்து அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலிம்சா இருப்பான் பாருங்களேன், ரெண்டுக்கு ஒத்துமே நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் தெரியுமா? அவனுகளெல்லாம் பார்த்தா குளிச்சு 6 வருஷமா இருக்கும். யாரு இந்த தர்காவில் ஒரு மயில் இறக வச்சிருப்பாங்க, அந்த இறக போட்ட மயிலுடைய தாத்தா பாட்டிலிருந்து ஒரு பரம்பரையே செத்து போயிருக்கும். அந்த மயில் இறக வச்சுக்கிருவான். அதே மாதிரி என்ன செய்வாங்க, அவனுடைய கோலத்தை பார்த்தீங்கன்னா அந்த சில அந்த ஏற்கனவே சொன்னாங்களே மிஸ்வாக்கு கதை, அதில் பாக்கெட்டு மட்டும்தான் கருப்பு கலராக இருக்கும், ஜுப்பா வெள்ளை கலராக இருக்கும். ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா ஆள் ஆடையே வேற கலராக இருக்கும். அதுதான் நிஜ கலர்ன்னு நினைச்சிடாதியே, அவன் வாங்கும்போது வெள்ளையாக இருந்திருக்கும் அது. புரியுதா? எதுக்கு அப்படி இருக்கிறது தான் அந்த இடத்துக்கு உரிய மகிமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பல்லு விளக்குறது இல்லை, முகம் கழுவுறது இல்லை, குளிக்கிறது இல்லை. கேட்டு அவுளியா, பின்னாடி சில வீடியோக்களை போட்டு காட்டுவேன், அந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு அவுளியாண்டு எவனையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியும். அப்போ நாம் என்ன பார்க்கணும், மூட நம்பிக்கை என்று இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்களே, இது மார்க்கத்தில் உள்ளதல்ல. இது மூளையை கசக்கி மூளையை சிந்திக்க விடாமல் செய்யக்கூடிய காரியம். இஸ்லாம் என்பது சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம், சிந்தனையை மலுங்கடிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அதே மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க. என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் நமக்கு மறந்த செய்திகள். ஒரு வீடு கட்டுறதா இருந்தா ஆலிம்சாட்ட போய், ஆலிம்சா நான் வீடு கட்ட போறேன், எந்த டேட்ல கட்டுறது? சனிக்கிழமை கட்டாதீங்க, அது சனியன் பிடிச்ச நாள். செவ்வாய்க்கிழமை கட்டாதீங்க, செவ்வாண்டா வெறும் வாய். இப்படி புதன்டா அது கொண்டு வச்சுக்கிடுவான். 7 நாளுக்கும் சொல்லிட்டீங்களே, 8வது ஒரு நாள் இல்லையே, எப்போ கட்டுறது? அது இந்த மாதம் கட்டாதியே, அடுத்த மாதம் கட்டுங்க, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பாங்கல்ல. நம்ம நாட்டில் இதை பார்த்து ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியில் இந்த வரலாறுலாம் உண்டு, தெரியும் தானே? இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து சும்மா இருந்துக்கிட்டு நல்ல நல்ல ஏதோ ஒரு வகையில் ஆட்சி நடந்துக்கிட்டு போச்சு. ஒரு ஆளை கூப்பிட்டு எனக்கு நிலைமை எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு, அவன் பார்த்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் தேர்தலை வச்சுக்கிறேன்னு மாக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அப்படி இப்படி சிக்கலாயிருந்ததோட தேர்தலையும் வச்சாங்க. இதுதான் சந்தர்ப்பம். மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு புதிய உத்தரவு தெரிவு செஞ்சாங்களா, அந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டான். என்ன காரணம், நாட்டு ஜனாதிபதிக்கே இந்த மூளை இல்லைன்னா பொதுமக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்ன காரணம், ஆன்மீகம் என்றால் இதையெல்லாம் மறந்துடுறாங்க. படிச்ச ஆளா இருப்பான் பாருங்க, நீங்க நினைப்பீங்க, அதாவது நேர்வழிண்டா எப்படி தெரியுமாங்க, யஹ்தி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். இந்த நேர்வழியினுடைய பெருமதி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறீர்களே, இதிலே எத்தனை பேர் டாக்டர்களாக இருப்பீர்கள், எத்தனை பேர் என்ஜினியர்களாக இருப்பீர்கள், எத்தனை பேர் மற்ற உயர் தொழில்களில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சொற்பமான மக்கள், பெரும்பாலான மக்கள் விவசாயிகளாக, நாட்கூலிகளாக, அன்றைக்கன்றைக்கு உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக, மீன் பிடிக்கக்கூடியவர்களாக, இப்படித்தான் பெரும்பாலான மக்கள் இருப்பீர்கள். ஒரு விவசாயி நேர்வழியில் இருக்கிறான், உயர் நீதிமன்ற நீதியரசராக இருப்பவர் சிலை வணங்கக்கூடியவராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், ஹிதாயத் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் ஆய்வு செஞ்சு சட்டத்தை படிச்சு இதுதான் தீர்ப்பு, இதுதான் சரியான தீர்ப்பு, ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நீதிபதி தீர்ப்பை கொடுத்து விட்டு வெளியிலே வரும்போது சிலையை கும்பிட்டு விட்டு வெளியிலே வருகிறான், என்ன அர்த்தம்? சட்டக்கலையை கரைத்து குடிக்க தெரிந்தவனுக்கு அது கல்லுதான், அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பது தெரியவில்லை. அதே மாதிரி 7 வருஷம் மதரசாலை இருக்காங்க, 7 வருஷம் மதரசாலை படிக்கிறோங்கிறாங்க, 7 வருஷம் மதரசாலை படிச்சியப்பா, இந்த தர்காவில் இருக்கிறது காது கேட்காதுன்றது உனக்கு தெரியாதா? தெரியாது, அல்லது தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. ஏற்கனவே ஆரம்ப உரையில் மௌலவி அவர்கள் சொன்னார்களே, அந்த வீடியோவை நான் காட்டும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு தர்கா என்று ஒருத்தனை அடக்கி வச்சிருக்காங்க, அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய நீட்டமான ஒரு தர்கா வரிசையில் நின்று ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆண்டு பார்த்தா உள்ளே இருக்கிறவரும் மூச்சு எடுக்கிறாராம்,
யாரு செத்து போனேன் அடக்கி வச்சுட்ட, அடக்கி வச்ச மூச்செடுக்கிறான்னா ஏன் அடக்கினாப்ப, எழுப்பினி பாட்ட வேண்டியதானே, அவனை ஏன் புதைச்சி. அப்ப இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன? ஒரு பயணம் கிளம்பி ஊட்ட விட்டு போறதா இருந்தா, இப்ப நீங்கெல்லாம் கிளம்பி வந்தீங்க, நீங்க கிளம்பி வார வழியில உங்க வண்டிக்கு முன்னாடி எத்தனையோ நாய் போயிருக்கும், பன்னி போயிருக்கும், பூனை போயிருக்கும், கோழி போயிருக்கும், கொக்கு போயிருக்கும், இதெல்லாம் நமக்கு ஒரு கணக்கா? கணக்கில்லை. ஆனால் நம்ம சமுதாயத்தில் வீட்டில் வளர்க்குற பூனை முன்னாடி போனாலே அடுத்த காரியம் செய்யக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிற நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். பூனை குறுக்கால போயிடுச்சு, சகுனம் சரியில்லைன்றவாங்க. பூனை குறுக்கால போனால் சகுனம் சரியில்லைன்னா, நாய் குறுக்கால போனால் மட்டும் உனக்கு சகுனம் நல்லதா? அப்போ நாய் அது அது போனாலே சும்மா வந்துடுவாங்க, பூனை போனால் அது பிரச்சனை. ஒரு சிங்கம் குறுக்கால போனால் அது சகுனம் சரியில்லைண்டா கூட, ஒரு பேச்சுக்கு மார்க்கத்தில் இல்லை லாஜிக்கு சரியா இருக்கும், பாஞ்சு கடிச்சிருச்சுன்னா யோசிங்க வேணாம். பூனை குறுக்கால போனா சகுனம் சரியில்லை, வெளியில கிளம்பி வருவாரு. வரும்போது ஒரு விதவ பொம்பளை முன்னாடி போயிட்டாண்டு வைங்க, நாசமா போச்சுடா இன்றைக்கு பயணம், இந்த உதவி முன்னாடி வந்துட்டாளே அப்படின்ட்டு உள்ள போய் உட்காந்துருவாரு. விதவ முன்னாடி வந்துட்டா சகுனம் சரியில்லை. அல்லது வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெறும் குடத்தோட யாராவது வந்தா, இப்ப குடமெல்லாம் கிடையாது பைப் லைன் தானே, வெறும் குடத்தோடு யாராவது வந்தாங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, ரிட்டன் போய் உள்ளே உட்காந்துருவான். அப்போ தண்ணி பைப்பில் வரலாட்டி என்ன செய்வாங்க, என்ன அர்த்தம்? அப்போ மார்க்கம் இல்லைங்க. இது மார்க்கம் என்று நினைத்து கொண்டு இதையெல்லாம் இன்றைக்கு செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், மார்க்கத்தில் இல்லை. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவெல்லாம் மார்க்கமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய சந்திர கிரகணம் வரும், கிரகணம் வரக்கல வீட்டில் உம்மா சொல்லுவா மருமகள்கிட்ட, மவள் கவனமாயிருங்க, கர்ப்பிணியாக இருக்கிறீங்க, இந்த டைம் பார்த்து ஊசியில் நூல் கோர்த்துறாதீங்க அப்படின்வா. எதுக்கு தெரியுமா? அந்த டைமில் பார்த்து ஊசியில் நூல் கோர்த்தா பிறக்கிற உள்ள காதில் ஓட்டையோட பிறக்குமா, இப்போ மட்டும் அடைச்சி தானே பிறக்குது. நான் கேட்குற என்ன யோசனை, ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், காது குத்துவது மார்க்கத்தில் இல்லை, குத்தக்கூடாது. சரி குத்தலாம் என்று நினைக்கிறீங்க, இல்ல நல்லது தானே, ஓட்ட போடுற காசாவது மிச்சம். அந்த டைம்ல நீங்க, நான் கேட்கிறேன், கிரகணம் ஏற்படுறதுக்கு, இவ வயித்துல குழந்தை இருக்கிறதுக்கு, ஊசில நூல் கோர்க்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லைங்க. ஆனா ஊசில நூல் கொடுத்துறாத, கிரகணம் வருது, உன் குழந்தை பிறக்கும் போது காதுல ஓட்ட சிக்கலாயிரும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் இதையெல்லாம்? இதுல கேட்கும் போதே நமக்கு சிரிப்பா இருக்குது இல்ல. ஆனா ஒரு சமுதாயம் இதை உண்மை என்றே நம்பிக்கொண்டு அவர்களுடைய காலத்தை கடத்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப நாம் என்ன செய்யறது? சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே. வழிகெடுக்க கூடிய ஒரு சில காட்சிகளை நான் காட்டுகிறேன். ஏன் தெரியுமா? மௌலுதை பத்தி பேசினாங்க, மௌலுது அரபில இருக்கு. சரி, அரபில இருந்ததுனால நமக்கு தெரியல என்று வச்சுக்கிருவோமே, அரபில இருந்தது பொதுமக்களுக்கு தெரியல, அதனால ஏதோ மௌலுதை உண்மை என்று நம்பிக்கிட்டு போனாங்கன்னு. இன்னைக்கு ஒரு கூட்டம் தமிழ்லையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நாம புரியலையே. உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகளை காட்டுகிறேன், பாருங்க எந்த அளவுக்கு நாம வந்து இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தரப்பாலும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அவுளியா அவுளியாங்கிறாய்கள்ல, நிறைய புதிய கொள்கையை ஏற்றுக்கொண்ட புதியவர்களுக்கு அங்கே உண்மையிலே என்ன நடக்குதுங்கிறது கூட தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு அவுளியாக்களுடைய அவுளியான நீங்க, அவுளியா மகான் எப்படி தெரியுமா பாங்க, நமக்கு என்ன கற்பனை வரும்? அவுளியானா இந்த அளவுக்கு ஒரு தாடியை வச்சு நல்ல ஒரு ஃபுல் ஜுப்பா போட்டு அயன் உடையாம சும்மா டிப்டாப்பா சூப்பரா பாக்குறதுக்கு புது மாப்பிள்ள மாதிரி இருப்பாருன்னு நினைப்பீங்க. ஆனா அவுளியா எப்படி இருப்பார் தெரியுமா? இப்படிதான் இருப்பாரு. ஒரு அவுளியாவை காட்டுவாங்க, இதுல பெண்கள் ஆண்கள் எல்லாம் தொடுகிற ஒரு காட்சி வரும் ஒருவனை, அவன் யாருன்னு பாத்துக்கிறங்க. படுத்துக்கிட்டு இருக்கிறானா, ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிறான், இவன் அவுளியா. இதுல அடுத்த கட்டம் காட்ட முடியாது, முன்பு அவன் நிர்வாணமா இருக்கிறான், பெண்கள் எல்லாம் இருக்கிறதுனால மற்ற பக்கம் காட்டவும் முடியாது அந்த அளவுக்கு. இது என்ன என்ன பாத்துக்கிறங்க, இப்ப மார்க்கம்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, இதை போய் இவனை தொட்டு கும்பிடுறது என்ன? ஒரு பொம்பளை பக்கத்தில் உட்காந்து காலை அமர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கிறான், போற வாரம் இப்படி தொட்டு தொட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் தொட்டு தொட்டு போந்துக்கிறாங்க. என்ன காரணமா? அவளியா.
அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப போட போற காட்சி இந்த தரீக்காவுக்குள்ள நடக்கக்கூடிய, தரீக்காவுல பல வகை இருக்குது, காதிரியா, சாதுலியா, நக்ஷபந்தியான்னு பல வகை இருக்குது. ஒரு சில தரீக்கால டான்ஸ் இல்லை, பல தரீக்கால டான்ஸ் இருக்குது. ஒரு டான்ஸை பாருங்க, அது ரீமிக்ஸ் டான்ஸ் அது பாருங்க. அந்த அளவுக்கு நாளைக்கு சொல்லுவாங்க நாம டான்ஸ் காட்டணும்னு, பாத்துக்கிறீங்க. இது இது கூட இப்ப இப்ப இதுதான் ஆரம்பம், சரியா? ஜெது பேரக்களை எப்படி ஆகும்னு பாருங்க, ஜெது பேரக்களை எப்படி ஆகும்னு பாருங்க. இப்படி ஆகுதா? எல்லாம் 35 வயசு 40 வயசு தாண்டினதுதான். டிக்கெட் எடுக்க வேண்டிய வயசுல பாருங்க செய்யற காரியத்தை. இங்க பாருங்க இப்ப இப்படி போகுதா? இப்ப பாருங்க அப்படியே ஆடுவாங்க, ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி. இது இஸ்லாமா? இது மார்க்கமா? இப்படி ஒரு மார்க்கம் உண்டா? இப்படி தொடர்ச்சியாக என்ன பாருங்க, ஒவ்வொரு ஆக்சன் இருக்குது, சரியா? இந்த கங்கம் ஸ்டைல் மாதிரி இருக்கு, வணங்குதா? அது அது பாருங்க இருக்குதா? அடுத்ததாக இது இது வந்து பேருவளையில நடந்தது, இப்ப போட போறது. பாருங்க பாத்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் மாதிரி இருப்பார் அவரு. அவங்க தான் இந்த நீ மியூசிக் நடத்தல இப்படி இப்படி செய்வாங்களா பாருங்க. இது மார்க்கத்தில் உண்டுமா? இப்படி ஒன்றை இஸ்லாம் காட்டுமா? நிறைய காட்ட வேண்டி இருக்கிறதுனால சில முக்கியமானதுல மட்டும் காட்டுறேன். அதே மாதிரி இது சாதுலியா, அது காதிரியா. இப்ப பாருங்க சாதுலியாவை. Amen.
நினைச்சும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல நம்ம எல்லாம் இப்படி செய்வோமா? இது டான்ஸு, டான்ஸு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உதாரணத்துக்கு சொல்றேன், இது கல்முனை கொடியேற்றம், கல்முனை கடற்கரைப்பள்ளி, கடற்கரைப்பள்ளிங்கிறாங்கல்ல, அது பள்ளி இல்லை, அது கோயில், கோயிலில் நடக்கிற காரியத்தை பாருங்க. பக்தர்கள் இந்த கொடியை தொட்டு முத்தமிடுகின்ற காட்சிகள் கூட இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு வேலைகளை தாண்டி, பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் வரையறைகளை மீறி இந்த கொடியை எப்படியாவது தொட்டு முத்தமிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பாதை அருகே இந்த பள்ளிவாசலை சுற்றி இந்த கொடிகள் இப்பொழுது வளம் வந்த வண்ணம் இருக்கின்றது. அரசியல் பிரமுகர்கள், அதே போன்று புத்திஜீவிகள், கல்வி மான்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டரை கலந்து இந்த நிகழ்ச்சிகளில் இப்பொழுது சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏழுகட்டு மரவிழாவிலே மிக கம்பீரமாக காட்சி அளிப்பதற்கு இந்த கொடி இப்பொழுது இந்த பள்ளிவாசலை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்முனை குடி முகத்தின் ஜுமா பள்ளிவாசல் இருந்து இந்த கொடிகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. எனவே தலையிலே பச்சை நிற சீலையை அணிந்த வண்ணம் அவர்கள் இந்த கொடியின் மீதும், எங்களுடைய சாகசமின் வலியுள்ள நாயகம் அவர்கள் மீதும் கொண்டிருக்கின்ற அன்பின் பிரதிபலிப்பாக. மகாபியல் எப்படி தெரியுமா, பொம்புளை எல்லாம் பள்ளிக்கு தொலை வரலாம்ட்டாங்க அப்படிம்பாங்க, ஆனா இங்க படுது பாட்டு பாருங்க. இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பாக கொடிகள் கொண்டு வரப்படுகின்றது. பக்கி ஜமாத்தினரின் ராசிபுகள், அதே போன்று பக்கி ஜமாத்தினர்களின் லபான் இசை உலங்க இப்பொழுது இந்த கண்ணியமிக்க புனிதமிக்க கொடி இப்பொழுது கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த வளாகத்துக்குள்ளே இடம்பெற இருக்கிறது. புனித அல்புருவானோடு மஜிலிஸ் ஜலாலியா ராசித்தனப்படும் பக்தி பரவசம் பூங்கத்தையும் விக்ரம் மஜிலிஸ் தினமும் மௌலவி மஜிலிஸ்கள். இதெல்லாம் ஸ்ரீலங்கால இருக்கிறது, இது கதிர்காமம். வழங்குதா பாருங்க, 60 வயசுல போடுற ஆட்டத்தை பள்ளிக்கு வாங்கன்னா முதுகு வலி தொலை வரையலாம் வாங்க பாத்தீங்களா. இது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வெட்டுக்குத்து கந்திரி. இது இதுக்கு பேர் என்ன, வெட்டுக்குத்து கந்திரின்னு சொல்லுவாங்க. ஏன் வெட்டுக்குத்து கந்திரின்னா, கைய காலையெல்லாம் வெட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது. இது
என்னன்னு கேட்டா ஒரு ரெண்டு கஞ்சாவை இழுத்து அடிச்சாலும் இது வரும். வழங்குதா? கஞ்சா அடிச்சவன் அவுளியாவானா? இதுதான் கதை. சரியா? எந்த அளவுக்கு இவங்க சமூகத்தை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நாம சொல்லும் போது நாம சொல்றது பாத்தீங்களா, இவங்களுக்கு வேலையே இதுதான் பாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? யாரு? ஷேக் அப்துல்லா ஜமாலியும் பாங்க இவருக்கு. சரியா? இந்த இவருடைய மதரசா மாணவர்களுடைய மதரசா மாணவர்களை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாத்துக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால ஒரு செய்தியை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு போவோம். ரெண்டு முறை கேஸ் தான். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா, வாரும் நபியே நீ வாரும் நபியே, எம் வல்லல் நீ ரசூல் நபியே, நூறும் நபியே. வாரும் நபியே நீ வாரும் நபியே, என் வல்லல் நீ ரசூல் நபியே, நூறும் நபியே. ஆளும் நபியே ஆனந்தமே அள்ளி தர வாரும் நபியே, வழி மீது விழி வைத்து வரும் வேலை நோக்குகிறோம். வாரும் நபியே முகம் பாரும் நபியே, எங்கள் வாஞ்சை மன ஏக்கம் அதை தீரும் நபியே. வாரும் நபியே நீர் வாரும் நபியே, எம் வல்லல் நீர சூழ் நபியே, நூறும் நபியே. அவ்வளும் நீரே, ஆகிரும் நீரே.
முஹம்மதும் நீரே, அல்லாவின் தூதாய் வந்த நீதி நபியே, எங்கள் இன்ப துன்பம் அனைத்திலும் எங்கள் துணையே, உங்கள் அன்பு நெஞ்சம் பாவி தஞ்சம் போகும் மனையே, நீரில்லாமல் வாழ்வில்லை உண்மையே, இதை சொல்லாமல் வாழ்ந்தென்ன நன்மையே, உடலோடு உடலாக உயிரோடு உயிராக வாழும் நபியே, எம்மில் வாழும் நபியே, உம் வாஞ்சை முக காண வேண்டும் வாரும் நபியே. உன்ன நினைச்சேன் அதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார, வாரும் நபியே வாரும் நபியே. இது ஸ்ரீலங்கால இப்ப ஜமாலி ஹசரத்துடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாணவர்கள் அவங்கள பார்க்கணும் இல்ல, தொடர்ச்சியா போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. எம் வல்லல்லீர சுன்னபியே நூறும் நபியே வாரும் நபியே வாரும் நபியே, எம் வல்லல்லீர சுன்னபியே நூறும் நபியே, ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே, அகம் ஆனந்தமே அள்ளி தர வாரும் நபியே. வரும் வேலை நோக்குகிறோம் வாரும் நபியே வாரும் நபியே, என் வல்லல்லீர சுன்னபியே நூறும் நபியே. அவ்வளும் நீரே ஆகிறோம் நீரே, ஆதியில் நூறாய் வந்த ஜோதி நபியே, எங்கள் இன்ப துன்பம் அனைத்திலும் உங்கள் துணையே, உங்கள் அன்பே நெஞ்சம் பாவி தஞ்சம் போவும் மலையே, நீர் இல்லாமல் வாழ்வில்லை உண்மையே, இதை சொல்லாமல் வாழ்ந்தென்ன நன்மையே, உடலோடு உடலாக உயிரோடு உயிராக வாரும் நபியே, நீர் வாரும் நபியே, வாரும் நபியே நீர் வாரும் நபியே, எம் வல்லல்லீர சுன்னபியே நூறு. நீங்க மட்டும்தான் இந்தியாவில் மட்டும்தான் செய்வீங்க, நான் செய்யறேன் பாருன்னு சொல்லி ஸ்ரீலங்கால ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே போட்ட மாதிரி ஒன்ன நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி பாருங்க. இந்த அப்துராவு இருக்கான் தெரியுமில, அகிலங்க ஜெம்யத்துல மாவால அந்த ஆள் முருத்ததுன்னு பத்துவா கொடுத்தாங்க, அத்தோட அவங்க ஸ்டாப்பு. அதுக்கு பிறகு அவன் கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவன் எப்படி வழிகட்டுனதெல்லாம் சொல்லல, எந்த அளவுக்கு அவன் வழிகட்டு போனான் தெரியுமா, இந்த பாத்துக்கிறங்க. இது வந்து ஸ்லோ மோஷன்ல வர்றாரு, அப்படி எடுத்திருக்கிறவங்க சரியா. இந்த ஆள் தான் அப்துரோபுங்கிறவர், அத்துவைதம் பேசக்கூடியவர், நானும் அல்ல நீயும் அல்ல அல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறான், இந்த கொள்கையே பேசக்கூடிய ஆள். இப்படி வருதா பாத்துக்கிறங்க. இவன் அவர் மாணவர், மதரசால குர்ஆன் ஓத வேண்டியவன், ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்துர்ரவூஃபெனும் ஒளி விளக்கே, கதிரவன் தோன்றிடும் வன் கிழக்கே, பேசலாம் அருளேசலாம் அன்பேசலாம் அருளேசலாம் அன்பேசலாம். இது காத்தாங்குடி, காத்தாங்குடியினுடைய காட்சி. அதுக்கு என்ன காத்தாங்குடியிலான அந்த அவுளியா இருக்காரு. மாவழியே மாவழியே காத்த நகர் பேரொழியே, காத்த நகரையே அழிச்ச ஒரு ஆளவன்,
நாசமாக்கி அந்த மக்களை எல்லாம் முர்த்ததாக்கி வழிகேட்டுக்கு கொண்டு போய் பின்னாடி இருக்கிற தர்கா யார் தெரியுமா? காத்த நகர் பேரொழியேன்னு ரெண்டு பேரை சொல்றாங்க. பேரொழியேன்னு யாரு? ஒன்னு இப்ப இருக்கிறவர், இன்னொன்னு இதுக்கு முன்னாடி இருந்தவர். இந்த ஆளுடைய வாப்பா பின்னாடி வரும். இந்த பாருங்க, நாளைக்கு சொல்றோம் இத. இந்த ஊராக புரிஞ்சுக்கிறனும் பாத்தீங்களா, பாட்டெல்லாம் போட்டாங்களாம் அப்படின்றவாங்க. இது நாங்க போடல, அவங்களா போட்டிருக்கிறது. ஆழ்கடலே ஆழ்கடலே, ஞான அழைத்தவள் கடலே, பிஞ்சு முதலாய் நேசித்தோம், பெரிய ஆளிமை அறிந்தவர் யார், கடைசி மூச்சில் தான் கண்டோம் அப்துல் ஜவாதாலிம் யார் என்று. தெரியுதாரா? பாருங்க, பச்சை கஞ்சாவை உருட்டி குடிச்ச மாதிரி இருக்கான் இவன். அவுளியா இவனை பாராட்டி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இவன் மாவழியே மாவழியே காத்தனகர் பேரொழியே, ஆழ்கடலே ஆழ்கடலே ஞான அழைத்தவள் கடலே. அந்த காத்தாங்குடிக்கு பக்கத்தில் அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுல, அந்த ஊரை பத்தி, அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தர்காவை பத்தி தான் பாத்துக்கிறீங்க. சிக்கந்தர் அவுளியா வீசு தென்றல் பேசு முன்றல் பசுமை தோன்று, நேசம் கொண்ட பக்த நெஞ்சம் பூத்திடும் கண்டு, சிக்கந்தர் வழி சொர்க்கமா கலந்தர் வழி பக்கமா, கண்டாலே ஆனந்தமா என் நெஞ்சாளும் ஆன்மீகமா. நல்லா கவனிச்சுக்கிறங்க, அவுளியாட பேர் ஒருத்தர் சிக்கந்தர், இன்னொருத்தர் கலந்தர். சரியா? என்ன சொல்றான்? சிக்கந்தர் வழி சொர்க்கமா. அடுத்து பாத்துக்கிறங்க, கலந்தர் வழி பக்கமா. சிக்கந்தர் வழி சொர்க்கமா கலந்தர் வழி பக்கமா, கண்டாலே ஆனந்தமா என் நெஞ்சாளும் ஆன்மீகமா. சொர்க்கமா எம்மல் கம்பிட்டியாம் ஓடிவா, நாம் செல்வோம் நாடிவா. உளம் ஏங்கி வந்தவனே, நல்லருள் தேடி வந்தவனே, உன்னுயர்வான நாட்டம் இங்கே நிஜமாகுமே. பாரையா ரவுலாவை பாரையா. இதான் சொர்க்கத்து கலைக்கிற கூட்டம் பாருங்க, சொர்க்கத்து கலைக்கிற கூட்டம். இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு தொடர்ந்து என்ன என்ன இங்க பாருங்க, இந்த பாத்துக்கிறேங்க. இதுக்கு பேர் ரவுலா வாங்க. சிக்கந்தர் மாவழிகள் உன் வாழ்வை மாற்றிடுவார், கலந்தர் வழி பார்வையினால் உன் கவலை நீக்கிடுவார். இவர் கொடையே வரும் உடன் விடையே, இந்த கொடையின் கதையை எந்த கவி சொல்லி முடிக்கும்? இன்பமே என் நெஞ்சில் பொங்குதே. சரியா? Thank you.
இது எதுக்கு அந்த முன்னாடி ஒரு ஒரு இடத்த இந்தியாவினுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது, ஏன்னா அவளையும் அங்கே இருக்காரு, அவருக்கு இங்கே இருந்து பாட்டு படிக்கிறார் இவர். ஒவ்வொரு பொழுதிலுமே நினைவே நிலவாக என்னெங்கில் எழுகிறதே, ஒவ்வொரு இரவுகளும் கனவே இல்லாமல் என்னெஞ்சு அழுகிறதே. அந்தர தீவதினொழியே வர வேண்டும், அகமதில் முகமதை நினைத்தால் தர வேண்டும். ஒளியே இப்பா மாலை தங்களுக்கே, உயிரே என் பாவங்கள் அழிவதற்கே. தெய்வாலை பட்டு பிட்டி மதரசாக்கள் சொல்லும் காத்தான் கூடி பதுளை காலியும் கதை சொல்லும். காத்தான் கூடி பதுளை காலி எல்லாம் கதை சொல்லுவான். என்ன கதை சொல்லும்? உங்களோட பெருமைகள் இந்தியாவின் கண்ணூரில் மறைந்து இறங்கும் மாமேதை. பாத்தீங்களா, காணாம போன கபுரொண்டி இது. இதை கொண்டாந்து வச்சு இந்தியாவின் கண்ணூரில் பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. என் மனம் உரண்டால் பல பிழை விடினும் நான் அழைத்தால் வர வேண்டும். ஒளியே இப்பா மாலை தங்களுக்கே, உயிரே என் பாவங்கள் அழிவதற்கே. ஒவ்வொரு பொழுதிலுமே உம் நினைவே. பாத்தீங்களா, காணாம போன கஞ்சா வியாபாரி மாதிரியே இருக்கிறான். இவர் தான் அவுளியா. இதுக்கு ஒரு அரபி காலேஜ், அதுக்கு ஏகப்பட்ட மாணவர்கள், ஏகப்பட்ட ஆசிரியர்கள், அதுக்கு ஒரு இணையதளம், அதுல இந்த பாட்டை ஏத்தி வச்சிருக்கிறாங்க. உங்கள் உறவு என்னோடு இருந்து விலகக்கூடாது, உயிர் உள்ள வரையும் பாசம் நீங்கி செல்லக்கூடாது. எந்த நிதய வீட்டுக்குள் உங்கள் பிரிவின் பூகம்பம் அணைப்பதற்கு யாரும் இல்லை, தனிமையோடு போராட்டம். பொய்யான உலகை நம்பி போனேனே யான் மோசம், மெய்ஞான சுடரே உம்மில் கொண்டேனே விசுவாசம். பூமி மீது எப்போதும் பானுக்குண்டு ஒரு நேசம், எந்த தளமெனினும் எந்த நிலையனினும் நான் அழைத்தால் வர வேண்டும். மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அது என்ன? இவனை பார்த்துக்கிறக்க, இந்த ஆள் எப்படி இருக்கான் வழங்குதா? பூச ஜெயில இருக்கிற மாதிரியே இருக்கான். ஆனா இவருக்கு பேரு தெரியுமா? வாப்பா நாயம். இந்த ஆள் போட்டோஸ காலி மாத்திரை, இந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் வெளிக்காம அங்க இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் இவன் போட்டோ எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுக்கிறவாங்க. அண்டா லுகருக்கு தொலை போலியா? வாப்பா நாயத்துல சொல்லிட்டேன். அசருக்கு பள்ளிக்கு போல வாப்பா நாயம் பாத்துக்கிருவாரு. ஜும்மாக்கு உங்களை காணமே, வாப்பா நாயத்தோட பேசிட்டேன். சரி உங்க வாப்பா எங்க? மவுத்து. உங்க வாப்பாட்ட பேசினா கூட பரவாயில்ல, எவனும் ஒருத்தனை வச்சுக்கிட்டு வாப்பா நாயகம். இவர் என்ன தெரியுமா? நானும் அல்லா, நீயும் அல்லா, அனைத்தும் அல்லா. அப்துரவுக்கு இவனுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது, ஆனா கிட்டத்தட்ட எல்லாம் என்ன ஒன்றுதான். இவர் அப்துரவு, இந்த அப்துல்லா ஜமாலி சாஹிபு, இந்த குரூப் எல்லாம்
யாருன்னு கேட்டா நான் அந்த தன்னை அல்லாவாக, இது இதுல மூஞ்சிக்கு இது அல்லாவா, அல்லாவை பத்தி நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, மறுமையிலே நீங்கள் அல்லாவை பார்ப்பீர்கள், எப்படி பார்ப்பீர்கள், பூரண சந்திரனை பார்ப்பதை. அது மாதிரி முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, இவனை பார்த்தா சந்தோஷம் வருமா வேற ஏதாவது வருமா, இவனை பார்த்துட்டு வாப்பா நாயகம் இது எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் அப்ப மூட நம்பிக்கையை திளைத்து போயிருக்கும் என்பதை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோ பாருங்க, இந்த ஆளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா, மௌத்தானவர்களோடு அவர்கள் பேச வேண்டுமா, பேசி இருக்கிறார்கள், மௌத்தானவர்களை அவர்கள் ஹயாத்தாக்க வேண்டுமா, ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். அவுளியா மௌத்தானாக்களோட பேசணுமா, பேசியிருக்காரு, ஹயாத்தாக்கி இருக்காரு, பின்னாடி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா, நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம், உங்களுக்கு என்ன நினைக்கிறோ அதை செய்யுங்க. இல்மை குர்ஆனிலே நேரடியாக பெற முடியாது, ஹதீஸ்களிலே நேரடியாக பெற முடியாது. இல்மை அறிவை குர்ஆனிலே நேரடியாக பெற முடியாது, ஹதீஸ்களில் நேரடியாக பெற முடியாது. எங்க பெறணுமா, இது மாதிரி அரகஞ்சா அடிச்சுட்டு படுக்கிறவனு தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். எந்த சமுதாயத்தை எங்க கூட்டு போறான் வழங்குதா, எப்படி இந்த அப்துரோவு பேசுறத பாத்திருக்கீங்களா, அருமை நாயகம் அவர்கள் டேய் இந்த பக்கம் போடா அப்படி பாரு, பாத்துக்கல வாயில சிகரெட்டு என்ன சொல்ற, போடா அந்த பக்கம் சரி. இந்த விஜயகாந்திர வீடியோ கொஞ்சம் பாக்குறீங்களா, இந்த தேர்தல் பிரச்சாரம் அது மாதிரி இருக்கும். என்னன்னா முழுக்க முழுக்க போதையில் திளைத்து கொண்டிருப்பவர்கள் தான் தங்களை அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆள் இதுல ஒரு கதை சொல்லுவான், பெரும்பாலும் நீங்கெல்லாம் பார்த்த பிரபலமான வீடியோ இது. காதலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு இத்த ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன், அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா, ஆம் நான் நிறைவேற்றுகிறேன். என்ன ஒப்பந்தம், எனக்கு முந்தி நீங்க மௌத்தாகிட்டா எனக்கு நீங்க தான் வெற்றியலாம், அல்லாஹ் கிட்ட போய் எனக்காக நீங்க மன்றாட வேண்டும், உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிட்டா உங்களுக்கு நான் வெற்றியலாம், நான் அல்லாஹ் கிட்ட போய் மன்றாடுவேன். ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தத்தை முடிச்சு கொண்டாங்க. நாலஞ்சு நாள் அல்லது நாலஞ்சு கிழமையில அவர்களுடைய நெருங்கிய நண்பனான அந்த வலியுல்லா அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃத் ஆகிவிட்டார்கள். இப்ப சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கம்பீரமான தோற்றத்தோட தலைப்பாகை எல்லாம் அணிந்து விக்ரி செய்தவர்களாக வந்து ஜனாதாவுக்கு பக்கத்துல நின்று அவங்க கேட்கிறாங்க, அபுல் ஹசனே, சாதுரி நாயகம் மையத்தோட பேசுறாங்க, அபுல் ஹசனே எங்களோட ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறா என்று கேட்ட உடனே மௌத்தாகி இருக்கிற அந்த அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்யா செய்தி என்று சொன்னாராம், என்னுடைய தலைவரே ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னாராம். பேரப்புள்ள ஒரு சப்தமிட்டு சொல்றாராம், தவறுதலாக நாங்க முடிவெடுத்துட்டோம், எங்க அப்பா மௌத்தாகல்ல ஹயாத்தோடு இருக்கிறார், இதோ தனது நண்பன் சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அவர்களோடு பேசுவதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று பேரப்பிள்ளை சப்தம் போட்ட உடனே சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பேரப்பிள்ளைய குடிச்சி அவர் மௌத்தாகிட்டாரு, அவர் இதுக்கு பிறகு ஹயாத்தாக மாட்டாரு, நான் இந்த இடத்திற்கு வந்ததனால் அல்லாஹு தஆலா அவருடைய ரூஹை மீட்டிக் கொடுத்தார். அப்ப உடனே அவர் புள்ள ஓடி வந்து இந்த வாப்பா சாகல செத்ததா சொன்னீங்க இந்த எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா பாத்தீர்களா என்று சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா, ஒரு டயலாக் கொண்டு பயான் முழுக்க சொல்லுவான், அதை நம்பினால் நம்புங்கள் அதுதான் தரீக்கா. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், யாருக்காவது நம்பிக்கை இல்லையா தரீக்கத்துல இருந்து அப்படியே போயிருங்க, எனக்கு நல்லா தெரியும் வீடியோ பண்றாங்க முழு உலகமும் போக போகுது, ஆனால் தரீக்கா என்ன இதுதான், இல்லாவிட்டால் இன்றைக்கே வெளியே போய்விடுங்கள் அப்படிமா. அதனாலதான் இவ்வளவு மக்கள் வெளியேறி வந்திருக்கிறார்கள், இதை நம்புவாங்களா யாராவது, நம்பினால் நம்புங்கள் கதையல்ல நிஜம், அது மாதிரி சொல்லிக்க முழுக்க முழுக்க சொல்லுவான். இது இவன் ஒரு பேசுற அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவான், அதாவது ஒரு ஒரு அவுளியாவை சொல்லி அவர் மட்டும் முகமது நபிக்கு முன்னாடி பிறந்திருந்தா நபியா வந்திருப்பாராம். இதே அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி
பனி இஸ்ராயலுடைய காலத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நபி பட்டத்தை கொடுத்திருப்பான் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். அபுல் ஹசன் அலியோனி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், திறன் யாருக்காவது நம்பிக்கை இல்லையா, தரிக்கத்தில் இருந்து அப்படியே போயிருங்க. எனக்கு தரிக்கா இல்ல, இதுதான். இவெல்லாம் முஸ்லீம் லிஸ்ட்ல இருப்பானா? இவன் முஸ்லீம் லிஸ்ட்ல இல்லங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் காதியானிகள் மட்டும்தான் காவிர்கள் என்று. இப்படி பேசியவன் நபியை போன்று இன்னொருவரை நபியாக்க முடியவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? இத காலாகாலம் இது மாதிரி பிரச்சாரங்கள் இவருடைய, இவர் தனியாக பேச வேண்டிய பகுதி. இவரை பாராட்டின முன்னுக்கெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரியான நம்பிக்கைகளோடு தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்படாத காரணத்தினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுகளை மார்க்கம்னு நினைக்கிறாங்க. இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம். பேய் பிசாசு, ஜின் வைத்தியம், பால் கிதாபு பார்ப்பது, இது மாதிரி செய்திகளை எல்லாம் பார்த்து கொண்டு இதை இஸ்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை கொண்ட ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலே தர்காக்களினுடைய பிரச்சாரம் ஒளிந்து விட்டது, பிதியத்துகள் குறைந்து விட்டது, சிறுக்குகள் குறைந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறையவில்லை. அவர்கள் அவர்களுடைய தரப்பில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். இன்றைக்கும் கீரியங்கல்லிக்கு வருகிற கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது, மற்ற தர்காக்களுக்கு போகிற கூட்டம் போய்கொண்டுதான் இருக்கிறது, அப்துரோவுக்கு பின்னால் செல்பவர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள், மற்ற அனைத்து வழிகேடுகளையும் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக கொண்டு செல்கிற நேரத்தில் இன்ஷால்லா இது போன்று ஒரு மாநாடு அல்ல, ஆயிரம் மாநாடுகள் போடப்பட வேண்டும். போடுகிற நேரத்தில் இந்த இலங்கை மண்ணிலும் சிறுக்குகளையும் விதத்துகளையும் மூட நம்பிக்கைகளையும் இல்லாதொழித்து தூய்மையான ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக என்று கூறி நேரம் தந்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹரதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.